ஆருத்ரா சம்பந்தமே இல்லைன்னு வந்து ஆருத்ரா நிறுவனமும் மறுக்கல, போலீஸும் மறுக்கல. ஆருத்ரா இதுக்கும் எந்த வகையிலும் தொடர்பே இல்லை அப்படின்ற வகையில வழக்கிலும் தன காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போலீஸ்காரன் தலித்துகளா குறிப்பிட்ட எண்ணிக்கையில கணிசமா கூட இருக்கிறாங்க. தலித் ஆட்சியை விட்டுறாங்களா? சீமானே ஒரு தலித் விரோதி தான். அன்புமணி என்ன முயற்சி எடுத்தாரு? தலித் அல்லாத சாதி சங்கங்களை வச்சு ஒரு கூட்டமைப்பு கட்டினாரு ராமதாஸ் எல்லாம். அது எதுக்கப்போ அது தப்புன்னு சொல்லணும் அப்போ. அப்ப அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா இல்லையா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதனறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் பாஸ்கர் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இப்போ அதை குறித்து நிறைய சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தெளிவு இல்லாமலே இருக்குது. அவரை விமர்சிக்கிறாங்க, இந்த நேரத்தில் விமர்சிக்கலாமா, அவருடைய அரசியல் பார்வை தவறு, இப்படியான சர்ச்சைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, அவர் கொலைக்கான காரணங்கள் அப்படின்னு போகும்போது ஆருத்ரா காரணம்னு சொல்கிறாங்க, பழிக்கு பழி வாங்கினது காரணம்னு சொல்கிறாங்க, அரசியல் கொலை இருக்கும்னு சொல்கிறாங்க, இப்படியான பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிற வகையில் ஆம்ஸ்டாங் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவர் இந்த இப்படி ஒரு நிலை உருவாவதற்கு என்ன காரணம்? முதல்ல இந்த கொலை எதுக்கு நடந்தது, யார் செஞ்சாங்க, இதை வெளியே கொண்டு வரணும். அவங்க தான் சரணடைஞ்சிட்டாங்கல்ல. சரணடைஞ்சதோட சரி, பின்னாடி யார் இருக்கிறாங்க? அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல நாங்க பழி பழி வாங்குறதுக்காக. சரி, ஒத்துக்கிட்டா அந்த வழக்கு முடிஞ்சிருமா? ஒத்துக்கிட்டா அவங்க சொன்னாங்கன்ற வகையில சரணடைஞ்சு ஏத்துக்கிட்டாங்க, கஸ்டடி எடுக்கிறாங்க, இன்னைக்கு வழக்கு நடத்தணும், அப்புறம் தான் தெரிய முடியும். இதுக்கு அப்பாற்பட்டு இதோட ஆருத்ராவுக்கு தொடர்புடைய விஷயமும் ஒரு பேச்சு பலமா இருக்குது. அப்போ ஆருத்ரா நிறுவனத்துக்கும் நிறுவனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அண்ணாமலை அமைப்பு ரெட்டிக்கும் இதுக்கும் எதுவும் உறவு இருக்குதா? அவ்வளோ பெரிய விஷயம் வந்தாகணும் இல்லை? ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை ஆற்காடு சுரேஷை கொன்றதுக்காக அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு காத்திருந்து செஞ்சோம், சபதம் எடுத்து செய்தோம்னு தானே சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மறுபடியும் அதில் ஆருத்ராவோட தொடர்புடையவங்க ஆம்ஸ்டாங்கில் ஏதோ ஒரு வகையில் தலையிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆம்ஸ்டாங்கோட பகை உடைய அந்த பழிவாங்குனர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பிஜேபி செஞ்சுதா அப்படின்னு கவனிக்கணும். எல்லாத்துலேயும் பிஜேபி கொண்டு வந்து சேர்த்துடணுமா? இல்லை, ஏற்கனவே ஆருத்ராவுடைய விஷயம் வந்து தொடர்பே இல்லைன்னு வந்து பகுஜன் சமாஜ் கட்சி மறுக்கலை, மாயாவதி மறுக்கலை. ஆருத்ராவுக்கு இது சம்மந்தமே இல்லைன்னு வந்து ஆருத்ரா நிறுவனமும் மறுக்கலை. ஆருத்ராவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு போலீஸும் மறுக்கலை. ஆருத்ராவுக்கு இதுக்கும் எந்த வகையிலும் தொடர்பே இல்லை அப்படின்ற வகையில் அண்ணாமலையோ அமைப்பு ரெட்டியோ பாஜக தலைவர்களோ எதுவுமே மறுக்கலை. அண்ணாமலை அஞ்சலி செலுத்த போயிருக்கிறாருங்க. அது செலுத்துவாங்க. அவங்க செஞ்சதை எப்படி மறைக்கிறது? மறைக்கிறது கூட அஞ்சல் செலுத்தி மறைப்பாங்க. அவங்களுக்கு எதிராக கொள்கை உடையவங்களை வந்து அம்பேத்கரையோ பகத்சிங்கோ அவங்க தூக்கி பிடிக்கிறாங்களே. இது ஃபாஷிஸ்டினுடைய ஒரு உத்தி என்னன்னா, எதை வந்து எதிர்க்கிறாங்களோ, எதை எதிர்த்து செயல்படுத்துறாங்களோ, அந்த பிம்பத்தையும் அந்த அடையாளத்தையும் தமதாக்கிக் கொள்வது ஃபாஷிஸ்டினுடைய இயல்பு. எப்படி மறைக்க முடியும் இல்லாட்டி? இல்ல, பிஎஸ்பியோட எல்லா வகையிலும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டி பிஜேபி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல கூட அவங்க வந்து பிஜேபிக்காக வேட்பாளர்களை எல்லாம் மாத்தி போட்டாங்க. நிறைய பகுதிகளில் முஸ்லீம் வேட்பாளர்களை போட்டாங்க. இப்படியான விமர்சனங்கள் வருது. அவங்களோட நல்லுறவு இருக்கிறாங்க. பிஜேபியை கண்டிக்கிறது இல்லை, விமர்சிக்கிறது, எதிர் அரசியலே செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிஎஸ்பிக்கும் பிஜேபிக்கும் சண்டைங்கிற மாதிரி சொல்றதே லாஜிக் இல்லாமல் இருக்கு இல்லையா? எதிர் அரசியல் அங்க மாயாவதி வந்து வழக்கிலும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க. பிஜேபிக்கும் பிஎஸ்பிக்குமான சம உறவுல வந்து நடக்கிற மாயாவதி வழக்கிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக செஞ்சாங்க. இங்க தங்களுக்கு போட்டியாக ஆருத்ரா நிறுவனத்தில் தலையிட்டு இருக்கிறாரோ, இல்லை இனிமேலும் தலையிடுவாரோ, மேலும் தலையிடுவாரோ என்பதற்காக கூட இது நடந்திருக்கலாமா அப்படிங்கிற யோசிக்க வேண்டியிருக்குது. இது தவிர அவர் மேலே சில விமர்சனம் இருக்கக்கூடிய வகையில் ரியல் எஸ்டேட் வச்சு நிறைய தலையிடுறாரு என்கிற வகையில் வட சென்னையில் தான் இன்றைக்கி சென்னையை சுற்றி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 100 ஏக்கர், 115 ஏக்கர், 50 ஏக்கர்லாம் இடம் இருக்குது. அதெல்லாம் கைப்பற்ற வேண்டியிருக்குது. தென் சென்னை, மத்திய சென்னையில் ஓரளவுக்கு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ கைப்பற்றுவதற்கு போட்டியாளராக ஆருத்ரா விஷயத்துக்கு அப்பாற்பட்டு கூட ஆப்ஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த போட்டியாளர் வீழ்த்தணும், அப்போ அதையே வெளியே கொண்டு வரணும்ல. அதுக்காக கூட விடுத்தப்படம் வெளியே வரணும்ல. அதே சொல்லட்டும் யாராவது. இப்போ யார் கொண்டாங்க? சும்மா வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அது ஏன் செஞ்சாங்க? அதுக்கு பின்னாடி யாரும் தூண்டி விட்டாங்களா? பணம் வேணும், வழக்கு நட செலவு வேணும், சும்மா வந்து டக்குன்னு செஞ்சு டக்குன்னு ஏன் சரண்டர் ஆகுறாங்க? சரி, இருக்கட்டும். அப்போ அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதா இல்லையா? எப்பவுமே வந்து பிஜேபி என்ன பண்ணும், யாருக்கு யாருக்கு முரண்பாடு, யாருக்கு யார் பகை உணர்வு இருக்குதோ அதை கணக்கு தீர்த்துக்கு அதை பயன்படுத்தும். அது வெளியே பின்னாடி நிற்க வெளி முன்ன வராது. சரி, இன்னொரு விமர்சனம் சொல்லப்படுது இல்லையா, கொலை செய்தவர்களும் சரணடைந்தவர்களும் ஒன்றல்ல, வேற வேற.
இங்க வந்தவங்க வேற அங்க வந்து அது பிஜேபிக்கு ரோல் இருக்குதா இல்லையான்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். அதான் திருமாவளவன் கூட சொல்றாரு, மூன்று முறையில விசாரிக்கணும். மாயாவதி வந்து வந்தாங்க பிஜேபி ஆம்ஸ்ட்ராங் பிஜேபி ஆருத்ரா இந்த முக்கோணத்துல விசாரிக்கணும்னு சொல்றாரு. மாயாவதி வந்தாங்கல்ல, மாயாவதி சொல்லட்டும் யாருக்கு பங்கு இருக்குன்னு அவங்களே சொல்லட்டும், ஆறுதல் இது தொடர்பு இருக்குதா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். சொல்லவே இல்லையா அந்த கட்சியும் சொல்லவே இல்லையா? அவங்க திமுகவில் விமர்சனம் திமுக இங்கே ஆட்சி இருக்குங்கிற வகையில் அதுக்கு தன்னோட மாநில தலைவர் கொல்லப்படுறதுக்கு வந்து பொறுப்புன்ற வகையில் அவர் கண்டிக்கிட்டோம் கரெக்ட். அதை தாண்டி பிஜேபி பக்கம் பலமாக ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லட்டும், ஆறுதல பங்கு கிடையாது, பாஜக பங்கு கிடையாது, திமுக வேற ஆட்கள் தான் பங்கு உண்டு, திமுக அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லட்டும், அப்படி ஒன்றும் சொல்லலையே மாயாவதி. சரி இன்னொன்று, இவருடைய ஒரு இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள தலைவராக அவர் மாறுறார். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, ஒரு சின்ன அளவில் அமைப்பு பிஎஸ்பிங்க ஒரு பெரிய வளர்ந்த கட்சி கிடையாது. இறந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைக்குது, நிறைய பேர் போகிறாங்க வராங்க. அப்போது அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை கொடுத்து பலரும் வந்து எங்களுக்கு புத்தகம் கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறது உதவி படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க, புதிய வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, தலித் மக்களுடைய பாதுகாப்பு அரணாக இருந்தார், இப்படியான ஒரு பார்வை இருக்குது. இந்த நேரத்தில் அவரை விமர்சிப்பது என்பது சரியா? அவர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், ரவுடிசன் செய்கிறார், ரியல் எஸ்டேட்டில் தலையிடுறாரு, கமிஷனுக்கு வந்து இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்கிறாருன்ற விமர்சனங்கள் இந்த நேரத்தில் தேவையா? விமர்சனங்கள் உண்மையா இல்லையா அது ஒரு பக்கம் பார்க்கணும். இல்லை இப்போ விமர்சனம் சொல்கிறது வந்து இல்லைன்னு வந்து இல்லைன்னு சொல்லி மறுக்கணும். விமர்சனம் வரத்தான் செய்யும், பல விதமாக விமர்சனம் வரத்தான் செய்யும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், அப்படி இல்லை இப்படி தான் செஞ்சார் இப்படி தான் வாழ்ந்தாருன்னு சொல்லட்டும் ஒன்று. இதற்கிடையில இல்லை அப்படி இல்லைன்னு யாரும் மறுக்கலை, அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செயலர் ரவுடிசத்து செயலர்னு யாரும் மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய தேவை என்ன? அவரை பற்றி வேற ஒரு வகையில் வந்து ஒரு சித்தரிப்பு இருக்கும் பொழுது அப்போ அது விமர்சனங்கள் வந்து அந்த வகையில் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் சரியா தப்பா அப்படின்னு கேட்கறது வேற, சித்தரிப்பே ஏதோ ஒரு வகையில் ஒரு மதிப்பீடை வரக்கூடாதுன்னா எப்படி சாத்தியம்? இல்லை அவர் தலித்துங்கிறதுனாலே நீங்க எல்லாம் பாஞ்சிட்டு வந்து விமர்சிக்கிறீங்க. இல்லை அவர் ஆதிக்க சாதியில் பொன்னம் செஞ்சவங்க கட்டப்பந்த அவரு அவர் நடவடிக்கைகள் வந்து அவரை பொன்னவங்களும் தலித்துகளாக இருக்கிறாங்க, அவரால் கொல்லப்படும் தலித்துகள் இருக்கிறாங்க. குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் விஷயத்தில் எடுத்துங்க, சுத்தி இருக்கக்கூடிய அவர் செய்கின்ற மாதிரியான சில வேலைகள் செஞ்சதுக்காக கூட இருக்கணும் பெரும்பாலும் தலித்துகள் தான், அதனால பாதிக்கப்படுறவங்களும் தலித்துகளாக இருப்பாங்க. அப்போ விஷயம் வந்து அதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு தலித் போலீஸ்கார வந்து தலித்துன்றதை விட்டுறானா? இல்லை, பல பேரை தலித் என்கவுண்டர் கொள்றது வந்து தலித்தாக இருந்தால் தலித் போலீஸ்க்கு அதிகாரம் நியமிக்கிறாங்க, முஸ்லீம் என்கவுண்டராக இருந்தால் ஒரு முஸ்லீம் போலீஸை நியமிக்கிறாங்க, ஒரு தேவர் சாதி சேர்ந்தவங்களை கொண்டு தேவர் சாதியை சேர்ந்த உயரதிகாரி நியமிக்கிறாங்க என்கவுண்டர் போடுறதுக்கு, அந்த பிரச்சனையில் வரக்கூடாங்கிறதுக்காக. அவர் நிறைய கணிசமாக தமிழ்நாடு சென்னையில் 30% தலித் மக்கள் தான் இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கூட போலீஸ்காரன் தலித்துகளாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கணிசமாக கூட இருக்கிறாங்க. அது தலித்தாச்சின்னு விட்டுறாங்களா? அவனுடைய வாழ்நிலை வருகண்டு தன்மை என்னங்கிறதா பார்க்குறான தவிர அவன் தலித்தாக இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தலித்துகள் வரட்டும், தலித் மக்கள் வரணும், பிரதித்துவம் வந்து உரிய அளவில் விதாச்சார அளவில் அவங்க இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிறதாலே அந்த பிரச்சனை தீந்துருமான்னு கேட்டால் தீராது, அந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சரி இன்னொன்று, எல்லா சம்பவங்களையும் ரவுடிசம் இருக்க தான் செய்யுது, தலித் மக்களுக்கு பாதுகாப்பின்மைங்கிறது இருக்குது, இப்படியும் ஒரு ஆள் தேவைப்படுது. அவருடைய நடவடிக்கைகள் தலித் மக்களுக்கு என்ன பலன் கொடுத்துச்சு? முதன்மையா பாதுகாப்பு அரணாக சொல்றாரு. கடந்த 10 ஆண்டுகளாக மேலாக குறைஞ்சபட்சம் ஏகப்பட்ட தலித் மக்கள் சென்னையில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இங்க வசிக்க கூடாது சொல்லி. அது அரசு நடவடிக்கை தானே, அதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை கூட ஈடுபடுத்த கிடையாது. பல தலித் அமைப்புகள் கூட்டு சேர்ந்து எதுவுமே செஞ்சது கிடையாது, போய் குறுக்க நின்று தடுத்தது கிடையாது. செஞ்சவங்க போராட்ட மனவை எல்லாம் வந்து வெவ்வேறு இடதுசாரி இயக்கங்கள் தான், வெவ்வேறு இடதுசாரி இயக்கங்களும் விசிக மாதிரி அமைப்புகளும் செஞ்சாங்க தவிர ஆம்ஸ்ட்ராங்க பகுஜன் சமாஜ் கட்சியை பெருசாக எதுவுமே செய்யல. அவங்க ஒரு சின்ன கட்சி தானே, சின்ன கட்சி இல்லை, ஏதோ ஒரு வகையில் சின்ன கட்சிக்கு வந்து உரிய பெரம்பூர்லயாவது செய்யட்டோம், குளத்தூர்லயாவது செய்யட்டும், ஐசிஎஃப் ஏரியாலாவது செய்யட்டும், இருக்கிற இடத்த செய்யட்டும். ஒன்று ரெண்டு போராட்டத்துக்கு மட்டும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கவர்ன மாளிகை நோக்கி பல தலித்தங்களும் ஒரு கூட்டமைப்பாக செஞ்சாங்க, அதில் வந்து கலந்துக்கிட்டார், அவ்வளோதான். மொத்தமாக போனாங்க மத்திய அரசு, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன தலித் மக்களுக்காக செஞ்ச அளவு கூட எதிர்ப்புகள் ஈடுபட்ட கூட அளவு கூட இவங்க செய்யலை. 500 வக்கீலை படிக்க வச்சிருக்கிறாரு, அவ்வளோ பேர் செஞ்சுருக்காருன்னா எங்கே அவங்கெல்லாம் இதுக்காக என்ன செஞ்சாங்க? அந்த தலித் வக்கீல்கள்லாம் எத்தனை பேர் தலித் மக்களுக்காக இலவசம் வாதாடினாங்க? எங்களுக்காக இவங்க தான் வாதாடினாங்க. இலவசமாக வாதாடணுங்கிற கோரிக்கையே சரியாது. ஆமாம், இல்லை தலித் மக்கள்கிட்ட காசு கிடையாது, அப்போ அவங்களுக்காக வந்து ஒரு வக்கீல் அமைப்போ இல்லை மனிதன் அமைப்போ சார்பாக வந்து அவங்களுக்காக செய்யணும். தலித் மக்களுக்காக அவங்கெல்லாம் காசு வாங்காத மாதிரி தான் செய்கிறாங்களா? அது தலித் அரசியல் பேசுறதுக்காக தலித் மக்களுக்காக இருப்பதாக சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். மற்றவங்க அதே செய்யணும்ன்றீங்க, அந்த கட்சி செய்யணும். பீமா கோரேகான் வழக்கு அரசு பயங்கரவாதத்துல தான் வந்து ஈடுபட்டு அது 90% குற்றஞ்சாட்டப்பட்ட நிறைய பேர் ஜெயில வருஷக்கணக்காக ஜெயில இருக்கிறாங்க. ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கர் வளர்ப்பு பேரன் அவருக்காக என்ன செஞ்சாங்க இவங்க? மாயாவதியே செய்யல, இவங்க மட்டும் செய்ய போறாங்களா? இங்க மட்டும் செய்ய போறாங்க? செய்யல. கட்சி நிலைப்பாடு சிம்பாலிக்கான கட்சி நிலைப்பாடு வந்து அரசு பயங்கரவாதத்தோட எதிர்கொண்டிருக்கக்கூடிய தலித் மக்களுடைய அரசியலோட சிம்பாலிக்கா இருக்கக்கூடிய பீமா கோரேகான் சம்பவத்தோட தொடர்புடைய அந்த வழக்கு
ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களா? அப்புறம் என்ன தலித் அரசியல் பேசுறது, தலித் மக்கள் பேசுறது? ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு அறிக்கையை விடலாம, பீமா கோரிக்கை வழக்கு வாபஸ் வாங்கணும். அதுல இருக்கக்கூடிய ஆனந்த் திருட்டுமணி உட்பட, சாய்பாபா உட்பட 90% அதுல வந்து தலித்துகள் அவங்க விடுதலை செய்யப்படணும், அதெல்லாம் பொய் வழக்கு, ஏதோ ஒரு அறிக்கையா கொடுக்கலாமே, ஒண்ணுமே செய்யலையே. அப்போ அரசு பயங்கரவாதத்தோட எந்த வகையிலையும் வந்து முட்டி மோதாம முரண்படாமான தலித் மக்கள் தொடர்ந்து அரசு பயங்கரவாதத்தை எதிர்கொண்டுட்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க தலித் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவர்கள் வீதிக்கு வந்து போராடினாங்களா அப்படின்னா நம்ம எதுவும் செய்தியில் பார்க்கல. ஒருவேளை அவர்கள் போராடி ஊடகங்கள் புறக்கணித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி கூட அப்படி எதுவுமே செய்யலையே. சூரட்டியே ஓட்டலாமே, சூரட்டி கூட ஓட்டலையே. அவர் வருஷத்துக்கு வந்து அவர் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாருன்னா அங்க பெரிய பேனர் இருக்குது, ஒரு சூரட்டி இருக்கும், இல்ல அவர் பிறந்த நாளுக்கு இருக்கும், இல்ல மாயாவதி பிறந்த நாளுக்கு இருக்கும், இவ்வளவுதான். எதுவுமே செய்வானா கட்சி சார்பா? இது சூரட்டி ஓட்டு கூட காசு இருக்காதா? அரசியல் செயல்பாடுகளே இல்லைன்றீங்களா? அரசியல் செயல்பாடுகள் பெருசா இல்ல. வருஷத்துக்கு ஒரு 3 பிறந்தநாள் 1-2 பிறந்தநாள் நிகழ்ச்சி இருக்கும். எப்பாவது மாயாவதி இங்க வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பொதுக்கூட்ட ஏற்பாடு இருக்கும், இவ்வளவுதான். கடந்த 10 வருஷங்கள்ல ஒரு 3-4 முறை மாயாவதி வந்திருப்பா, 15 வருஷங்கள்ல. அப்போ ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் அவரை கொண்டாட போறாங்க? மக்கள் அவங்க ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி, நியாயமான அதிருப்தி, நியாயமான விமர்சனங்கள், தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த ஆட்சியில் பொதுவாக கடந்த சில ஆட்சிகளில் வேங்கவேல் விஷயம், இன்னது போன்ற விஷயங்கள், ஆணவ கொலைகள், இது போன்ற விஷயங்களில் தலித் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது, ஒரு விமர்சனம் இருக்குது, நியாயமாக இருக்குது. அதை இந்த ஆட்சி வந்து இன்னமும் தீக்காமல் இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த வேங்கவேல் விஷயத்தை எதுவும் செய்யாமல் இருக்குது, இங்கே பள்ளிக்கரண விஷயத்துக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை செய்யாமல் இருக்கும்போது அப்போ தலித் அரசியல் ஆர்வலர்கள் மேலே ஏற்கனவே குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி வேற வகையில் வெடிக்கும். அப்போ இதில் இது போன்ற சம்பவங்கள்ல, இல்லை நம்ம அடையாளத்தில் பிறந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு மோசமாக கொல்லப்பட்டிருக்கிறது, சென்னையில் இவ்வளோ பாதுகாப்போடு இருக்கக்கூடியவருக்கு இந்த கொலையா, ஒன்றும் அரசாங்கம் ஒன்றும் செய்யாமல் இருக்குது, முதலமைச்சருடைய தொகுதியில் ஏரியாவில் இருக்குது, சென்னையில் நடக்குது, போலீஸ் பக்கத்தில் நடந்திருக்குது. அப்போ அந்த கோபம், அந்த உணர்வு வந்து இப்படி மற்ற விஷயங்களை மறக்க வச்சுட்டு ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டதை வந்து ஒரு சிம்பாலிக்கமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த இஷ்யூ வந்து மேலே ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, திமுகவுக்கும் அவங்க பிஎஸ்பிக்கும் எப்போவுமே வந்து ஒரு ஒரு நெருக்கம் இருக்காது, அவர் வந்து எப்போவுமே ஏடிஎம்கே ஆதரவு அப்படிங்கிற மாதிரி இருப்பார், அனுசரித்து போய்க்குவார், அதனால் திமுகவுக்கு அவர் மேலே கோபம் இருக்குது, அதனால் கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டார்கள், அவர்கள்லாம் தவறு செய்தார்கள்னு யாரும் சொல்லலை, ஆனால் அவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்திருந்திருக்கலாம், அவருக்கு ஒரு பாதுகாப்பின்மைன்னு இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு 2 போலீஸே போட்டிருந்துருக்கலாமே, ஏன் அதை செய்ய தவறிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. இல்லை இல்லை, ஒரு அனைத்து கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருங்கிற வகையில் ஒரு பாதுகாப்பு வந்து இவங்களாக கூட கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற வகையிலேருந்தும், இவருக்கு மேலே ஏற்கனவே சில பகைகள் இருக்குங்கிற வகையிலையும் அனுமானிச்சோ முன்கூட்டியோ கணிச்சோ வந்து செஞ்சுருக்கணும், அந்த விஷயம் வேறு, அதை பேசுறது கேட்கறது வேறு, ஆனால் அந்த விஷயங்களுடைய மையம் வந்து அது கிடையாது. அப்படி கொடுத்துருந்தா அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டுருலாங்கிற அந்த ஆங்கிள் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஆங்கிள். ஆனால் இஷ்யூ அது மட்டுமே இல்லை, அவங்க தங்கள் கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் பிரச்சனைகள் கூட அவங்களே கூட கணிச்சு அதை தீவிரமாக எடுத்துருக்கலாம். இப்போ இந்த ஆம்ஸ்டாங் மரணத்தின் போது பலரும், தலித்துகள், தலித் அல்லாதவர்கள், முற்போக்காளர்கள் பலரும் இந்த விஷயங்கள் குறித்து அந்த அனுதாபங்கள் இறக்க எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட சோசியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தும் கூட தலித்துகள் தான் வந்து பெரும்பாலும் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனாங்க. பிரதான கட்சிகள்ல இருந்து கூட தலித்துகள் தான் போனாங்க. மதிமுகல இருந்து அவர் மல்லை சத்தியா போறாரு, காங்கிரஸ்ல இருந்து செல்வ பிறந்தைய போறாரு, தவிர பிறர் போகல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இல்ல அப்போ பிற கட்சிகள் எல்லாம் ஏன் அவரை வந்து கண்டுகொள்ளாம இல்ல, அவர் என்னவாக வாழ்ந்தாருங்கிறது தான் அந்த அஞ்சலி பார்க்கணும். வெறும் தலித்தாக இருந்துட்டா மட்டும் அந்த விஷயம் கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவர் மேல வேற சில கடுமையான விமர்சனங்கள் இருக்குது, இப்படி வாழ்ந்தார், இப்படி செயல்பட்டார்னு சொல்லிட்டு. அப்ப அதனால கூட அஞ்சலி பற்றி வந்து வேற கருத்துல இருப்பாங்க. அப்ப இவர் தெளிவாக அப்படின்னா யாரையுமே அனுப்பி இருக்க கூடாது, ஏன் செல்வ பிறந்தகை போறாரு? அவங்க செல்வ பிறந்தக அரசியல் வேற, அது வந்து மையநிலை அரசியல் இருக்கக்கூடியவங்க ஒரு புரோட்டோகாலுக்காக வந்து அஞ்சலி போயிடுவாங்க. அது அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு மையநிலை அரசியல் இருக்கிறவங்க வந்து ஒரு தலைவர் அஞ்சலி சேர்த்திருவோம் அப்படின்னு செய்வாங்க. அதுதான் அங்க அடிப்படை. மறுபடியும் வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஏத்துக்கிட்டா எதுக்கு தனித்தனி கட்சியாக வச்சிருக்காங்க? சில அப்படின்னா சீமான் தலித் அரசியலே கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர், தலித்துங்கிற வார்த்தையே வந்து தப்பான வார்த்தைங்கிறாரு, அவர் போய் நினைக்கிறாருல்ல. சீமானுக்கு திமுக எதிர்ப்புக்கு பயன்படுத்திக்கக்கூடிய விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. சீமானே ஒரு தலித் விரோதி தான், அவரு பெருசா குடிகள் மேல தனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்றாரு. அவரு சாதின்னு சொல்ற, ஏன் குடின்னு சொல்லி பேரை மாத்தி ஏமாத்தணும்? சாதி தான் சாதியா, ஏன் குடின்னு பேர் ஒரு நாகரிகமா பேர் கொடுத்து எதுக்கு ஏமாத்தணும்? சாதி சாதி தான், ஏன் குடின்னு சொல்லணும்? குடின்னு சொல்லிட்டா சாதி மறைஞ்சிருமா, சாதி ஒழிஞ்சிருமா? குடிதான் அது, குடிதான்னா அப்ப சாதி இல்லைன்னு அர்த்தமா? அதனால சீமான் வந்து இந்த பிரச்சனையை வந்து பயன்படுத்திக்கிறாரு. குறிப்பாக சீமான் மாதிரி உள்ளவங்க இந்த பிரச்சனை எப்படி குளிர்காய முடியுமோ அப்படி குளிர்காயறான, தவிர உண்மையான தலித் மக்கள் மேல என்னைக்கும் எந்த அக்கறையும் எப்பவும் இருந்தது கிடையாது. ஆனா அன்புமணி சொல்றாரு இல்லையா, வன்னியர்களும் தலித்துகளும் வந்து பிறையர்களும் ஒற்றுமையாக இருந்திருந்தால்
தமிழ்நாட்டின் அரசியலே வேறாக இருக்கும். அது ஏன் ஒற்றுமை இல்ல? கரெக்ட், ஒற்றுமை இல்ல. அந்த ஒற்றுமைக்காக ஒற்றுமைக்கு அன்புமணி என்ன முயற்சி எடுத்தாரு? ஏற்கனவே இருந்த ஒற்றுமையை சீர்குலைச்சது அவர் கட்சி தான். தலித் அல்லாத சாதி சங்கங்களை வச்சு ஒரு கூட்டமைப்பு கட்டினாரு ராமதாஸ் எல்லாம். அது எதுக்கு அப்போ? அது தப்புன்னு சொல்லணும். அப்போ இப்போ சும்மா ஒரு ஓட்டு அரசியலுக்காக தனியா நின்னா ஜெயிக்க முடியல, எந்த கூட்டணிக்கு போனாலும் பெருசா வேலைக்கு ஆகலங்கிறதுக்காக சேர்ந்து செய்யலாமான்னு சொல்றாரு. வேற ஒன்னும் அதுல கிடையாது. திமுக அரசு சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் தோற்றுவிட்டது இப்படின்னு இதை ஒட்டி விமர்சனங்கள் வருது. தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, தலைநகரத்திலே பாதுகாப்பு இல்லை, தலைநகரில் பதட்டம்னு பத்திரிகைகள் செய்தி போடுறாங்க. திமுக அரசு சட்ட ஒழுங்கையில் வந்து தோற்றுவிட்டது, உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு அதிமுக விமர்சிக்குது, எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி அரசு உருவாயிருக்குல்ல? நிறைய வந்து இங்கே சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் அந்த விஷயங்களில் வந்து சீரியஸான கவனம் எடுத்து தடுக்கணும். சாதாரண மக்கள் பாதிக்கிற வகையில் நடவடிக்கைகள் வந்து இருக்கக்கூடாது. வரவடி நடவடிக்கைகள், சாராய நடவடிக்கைகள், போதை மருந்து விஷயங்கள், இதெல்லாம் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அது மக்களை பாதுகாக்கிற வேலைகளை வந்து செய்யணும். வெறும் திமுக எதிர்ப்புக்காக சட்ட ஒழுங்கு சீர்குறைஞ்சு சட்ட ஒழுங்கு சீர்குறைஞ்சு சொல்கிறது யாரு? சட்ட ஒழுங்கை உருவாக்கக்கூடிய பிஜேபி தான் சொல்லுது, அதுக்கு அடுத்து ஏடிஎம்கே சொல்லுது. அப்போ பிரச்சனை இவங்க சட்ட ஒழுங்கு போயிடுச்சோ அப்படிங்கிற கவலை கிடையாது, பயன்படுத்திக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போகுதுன்றது வாய்ப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அவர் இறந்ததுக்கு பிறகு பிஎஸ்பியுடைய வளர்ச்சி, அது வந்து மேலே ஒரு அனுதாபம் உருவாயிருக்குது, ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்குது. பிஎஸ்பின்னு ஒரு கட்சி இருந்திருக்குது தமிழ்நாட்டில், அது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சியில வந்து நம்ம இணையணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. தேசிய அரசியல்ல தலித்துகள் இணையணும், மாநில உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வுக்குள்ள இதாக கூடாது. நம்ம தலித்துகள் தலித்துகளுக்கான ஐக்கியத்தை உருவாக்கணும்னு தான் தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதுதான் மாயாவதி அவர்களுடைய அரசியல். இப்ப அந்த மைய நீரோட்ட தேசிய நீரோட்ட அரசியலுக்கு தலித்துகளை கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பா உருவாகுமா? அடுத்த கட்டமா தலைமைக்கு யார் வராங்க வரப்போறான்னு பாக்கணும் பிஎஸ்பியில. இது அது முதல்ல முடிய வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து மாயாவதி உத்தரப்பிரதேசில் வந்து வாரிசு அரசியலை கொண்டு வந்திருக்கிறாங்க, இதுதான் அங்கே இருக்கிற நிலவரம். இன்னொன்று, முதல்ல கட்சியை கட்டணும், தலித் மக்களுக்காக வேலை செய்யணும், அப்புறம் தான் யார் தலைமைக்கு வராங்க வரப்போகிறாங்க யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு அடுத்து பேச முடியும். அதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாமலேயே கட்சியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஆம்சாங் போயிடுச்சு, எங்கே கட்சி இருக்கு? என்ன மாநில குழு இருக்குதா, இல்லை மாவட்ட குழு இருக்குதா, கிளை இருக்குதா? எதுவுமே இல்லையே. அந்தளவுக்குலாம் அந்த கட்சி கட்டாயம் கூட வேலை செய்யலை. விசிகா செஞ்ச அளவுக்கோ, இல்லை மற்ற அமைப்புகள் வேலை செஞ்ச அளவுக்கோ, இல்லை ஏபிஎல்எஃப் மூர்த்தி பல ஆண்டுகளாக மீஞ்சூர், பூந்தமல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களில் வந்து நிறைய பொதுக்குழு நடத்தி அம்பேத்கர் கருத்துக்களை பேசுவார், கொண்டு போவார், சில தொழிற்சங்க வேலையில் ஈடுபட்டார், அந்த அளவுக்கு கூட ஆம்சாங் இல்லையா? இவரும் சிறு சிறு கூட்டங்கள் போட்டு பேசுவார் தானே சொல்றாங்க. இவங்க ஏபிஎஃப் மூர்த்தி வந்து ஆர்கனைஸ்டா ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தக்கூடிய அளவுக்குலாம் வந்து கிடையாது. இவர் வந்து பொதுக்கூட்டத்திலே அதிகம் பேச மாட்டார். இவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கே வேற. இவர் அதிகபட்சமா நம்ம ஒரு சொன்னார்ப்பா, பேசின வீடியோக்கள்லாம் வருது சோசியல் மீடியாவில், அவர் பேசின வீடியோக்கள்லாம் வருது. அதான் எல்லாமே என்னன்னா கட்சி கூட்டத்தில் வந்து பேசணும் தான். மற்றபடி அவரை பொறுத்த வரைக்கும் சில இரவு பாடசாலைக்கு நிதியுதவி செஞ்சிருக்கிறாரு, சில வக்கீல்களை வந்து நிறைய பேரை கொஞ்சம் ஓரளவுக்கு உருவாக்கி இருக்கிறார். இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர திட்டவட்டமான அரசியல் செயல்பாடு அவர்கிட்ட கிடையாது. இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களோ, தலித் மக்களுடைய கோரிக்கைகளுக்கோ, தலித் மக்கள் நிலம் பற்றிய கோரிக்கைகளுக்கோ, தலித் மக்கள் உதவித்தொகை ஆதித்தரோட மாணவர்கள் பற்றிய கோரிக்கை எதுக்குமே வந்து அவர் பெருசாக முகம் கொடுக்கலையே. அவர் வந்து அந்த அடையாளத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. இல்லை, இப்போது நீங்கள் வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுக்கணும், டிவி சேனலில் போய் பேட்டி கொடுக்கணும், பொதுக்கூட்டங்களில் போய் பேசணும், கூட்டமைப்பு உருவாக்கி அதில் போய் வேலை செய்யணும், இப்படிலாம் செஞ்சால் தான் ஒரு தலைமை இருக்குன்னு. அதாவது ஒரு கட்சி இயங்குதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? மக்கள் பிரச்சனை எடுக்கணும், இல்லாட்டி கட்டாயம் பிரதியாக செயல்படணும். இப்போ திருமாவளம் மேலே அந்த விமர்சனமும் சொல்ல முடியாது. ஓரளவு கூட ஏபிஎஃப் மூர்த்தி வந்து இந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சார், ஏபிஎஃப் மூர்த்தி தொழிற்சங்க வேலைகள் கூட செஞ்சார். சரி, இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்து எல்லா தலித் இயக்கங்களும் அல்லது இந்தியா முழுக்க எல்லா தலித் இயக்கங்களும் ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்படி போகிறாங்க. தமிழ்நாட்டில் பிஎஸ்பி அப்படி இல்லை, தனித்துவமான ஒரு கட்சியாக நாங்கள் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் திமுக அதிமுக கூட போய் சேரலங்கிறத வச்சே எங்களை வந்து மட்டம் தட்டுறாங்க. பிசிகே போன்ற கட்சிகள் சேருவதனால் பலன் பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களே ஆக ஓகன்றாங்க, எங்களை மக்கள் கண்டுக்கிறது. தனித்துவமாக செயல்பட்டால் கூட என்ன தனித்துவமாக செயல்பட்டாங்க? கூட்டு சேரல, அவ்வளோதான். அது தாண்டி என்ன தனித்துவம் அதில்? தலித் மக்களுக்காக தனித்துவமாக ஏதோ செயல்பட்டுருக்கிறாங்களா? தலித் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், நிலம் பிரச்சனை சொல்லியிருக்காது, தனித்துவமாக சொல்லியிருக்காது. கூட்டு சேரது சேராது வேற விஷயம். எங்கே தனித்துவமாக செஞ்சுருக்காங்க? தனித்துவமாக செஞ்சதும் வெற்றி பெற்றுருக்கிறாங்களா? எலெக்ஷனில் நிற்கிறாங்கல்ல, எலெக்ஷன் நிற்கிறது ஒரு தனித்துவமாக? அது மாதிரி பல கட்சியும் நிற்குது. உத்தரப்பிரதேசம் ஒன்றும் செய்யலை இவங்க, பஞ்சாபில் ஒன்றும் செய்யலை. பஞ்சாப் 30% மக்கள் தலித்துகள், மேற்கு வங்கத்தில் 30% மக்கள் தலித்துகள், ஏன் அங்கெல்லாம் போய் செயல்படலை? ஒன்றுமே செய்யல அவங்க. இதான் அவங்க காங்கிரஸ் பின்னாடி தலித்துகள் இருக்கிறாங்க. இங்கே வந்து தனியாக செய்யட்டும், தனியாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி தோக்கடிக்கப்பட்டாங்க? பகுஜன் சமாஜ் கட்சி ஏன் தோக்கடிக்கப்பட்டுச்சு? ஒன்றுமே செய்யல, அதிருப்தி. அவள் பொதுவாக பிஜேபி மீதான கோபம், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அரசு சாதனை மாற்றிடுவாங்க
அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனம் மாத்திருவாங்கன்னு சொல்லி அந்த சின்ன அரசியல் சாசன புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி மற்றவங்களாம். அவங்க பகுஜன் சமாஜ் கட்சி செய்ய வேண்டிய விஷயத்த இவங்க செஞ்சு இந்த ரெண்டு கட்சிகளும் ஜெயிச்சுட்டாங்க. அதிகமாக சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் போனாங்க உத்தரப்பிரதேசத்துல. அந்த மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி செய்யவே இல்லை, அதனால அது வந்து வாக்குகள் வாங்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாயாவதி தன்னை தவிர யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சந்திரசேகர் ஆசாத்து கூட வெளியே தான் நின்று ஜெயிச்சாரு. ஜிக்னேஷ் மேவானி, சந்திரசேகர் ஆசாத்து, ராம்தாஸ் அத்தாவாலே, மாயாவதி எல்லாம் ஒன்று சேர்ந்து எதாவது செய்யலாமா? செய்ய மாட்டேங்கிறாங்க. சேரணுங்கிறது தானே விருப்பம். ஒன்று ப்ராக்டிக்கலாக ஒன்றும் செய்யல. பெரிய கட்சி மாயாவதி, பகுஜன் சமாஜ் கட்சி, அவங்க கூப்பிட்டா வரப்போறாங்க, சேர்ந்து செய்ய தயார். அவங்க தலைவரை கட்சிக்குள்ள வாங்க இணைஞ்சு, எதுக்கு இத்தனை கட்சி நமக்கு தேவை? கட்சிக்குள்ள வாங்க, ஒரே கட்சியா இருக்கலாம் சொல்றாங்க. என்ன செய்யணும்? இவங்க தான் விட்டு கொடுத்து இந்த பகுதியில் வந்து இவங்க செயல்படுறாங்களே, வாங்க கொஞ்ச நாள் விட்டு, கொஞ்ச நாள் செய்யுங்க, விட்டு கொடுத்து இவங்க கூப்பிட்டுக்கணும். சரி, கூப்பிடலையா? தனியா வந்து இஷ்யூ பேஸ்ல வந்து அவங்களை கூப்பிட்டுக்கணும். இஷ்யூ பேஸ்ல கூப்பிட்டுக்கல, முறை அமைப்பாக இணையல, அப்புறம் இந்த கருத்து வர விமர்சனம் வரத்தானே செய்யும். அவங்க எதுவுமே செய்யல. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாளுகிறது, சிறப்பாக கையாளுகிறது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. இங்க வந்து இன்னும் திருப்தி இல்லை, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கலன்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது. அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? புதுசா இன்னும் வேகமா செயல்படணும். ஆருத்ராவு நிறுவனத்துக்கும் இதுக்குமான உறவு வந்து தீவிரமா முக்கியமா கண்டுபிடிக்கணும். பிஜேபிக்கும் இதுக்குமான உறவு வந்து முக்கியமா கண்டுபிடிக்கணும். அது சட்டமன்ற தேர்தல் நேரத்துல இந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கலாமோ, அதுக்காக தரவுகளை மட்டும் சேகரிச்சு வச்சு பின்னாடி பயன்படுத்திக்கலாமோ அப்படின்னு இருந்துடக்கூடாது. சென்னையில வந்து சென்னைக்கு வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த சம்பவம் திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை உருவாக்கி இருக்குமா? பெரிய பாதிப்பு, அடிப்படையா பாதிப்பு ஏற்படுத்திருக்காரு. ஏன்னா சென்னையில திமுக கோட்டை என்பது கிட்டத்தட்ட 1950களில் இருந்து இருக்குது. எப்ப திமுக ராயபுரத்தை உருவாச்சோ அண்ணிலிருந்து திமுக சென்னையினுடைய திமுக கோட்டை சென்னை இருந்துட்டு இருக்குது. 57 மாநகராட்சி கைப்பற்றுறாங்க. 52 தொடர்ந்து பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தான் ஜெயிச்சுட்டு வருது. அது மாதிரி கூட ஒரு வரலாற்று சூழல்ல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா கட்டமைப்பு ரீதியாக இவங்க செயல்படணும். அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 2 வருஷம் இருக்குது. அதற்கிடையில மக்களுடைய மத்தியில் அடித்தடி தலித் மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தப்படுறது, வாழ்வாதார பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தலித் அரசியல் ஆர்வலர்கள் வந்து எடுக்கணும், இல்லாட்டி அவங்க விட்டுருவாங்க. அதை விட்டு அன்னைக்கு என்ன பிரச்சனை, 26 பிஜேபின்ற விஷயம் திரும்பி மேலே அதிமுக பிஜேபியா இல்லை பிஜேபி தனித்து நிற்குதாங்கிற நேரத்தில் அப்போ அந்த விஷயம் தான் மேலே வருமே தவிர இந்த விஷயம் வந்து நியாயமாக இருந்தால் கூட கீழே போயிடும். அப்போ அப்படி கீழே போகாமல் இருக்கணும்னா பகுஜன் சமாஜ் கட்சியோ தலித் அரசியல் ஆர்வலர்களோ சென்னையில் தலித் மக்கள்கிட்ட செயல்படணும். ஏற்கனவே செயல்படுத்த பிரச்சனை எடுத்திருப்பாங்க. சென்னை நகர மக்கள் அப்புறப்படுத்தப்படுகின்ற விஷயத்தை எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரச்சனைகள்லாம் எடுத்திருப்பாங்க. குடிசை மக்கள் ஆயுதோட மக்களுடைய பள்ளிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. இவங்க எதுவுமே எடுக்கல, பெருசாக கண்டுக்கல. சென்னையில் இப்போ 200 வார்டு இருக்குது, அடுத்து 300 வார்டா 850 வார்டா ஆக்க போகிறாங்க. அப்போ அவங்க மத்தியில் செயல்பட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வாக்கு வரப்போது இவங்க ஜெயிக்க போகிறாங்க. சென்னையில் 30 விழுக்காடு தலித் மக்கள் தான், ஆனாலும் ஏன் இவங்களால வந்து கட்டமாக சீனிவாசன் செயல்பட்ட காலகட்டத்தில் இருந்த அளவு கூட இவங்க யாரும் செயல்படுறது இல்லையா? காரணம், இவங்க அரசியல் வந்து எதை இவங்க எந்த அரசியலை விமர்சிக்கிறாங்களோ அந்த அரசின் அங்கமாகவே இவங்களும் செயல்படுறாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், அதை மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறேன். நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.